ഉപവീതിനമൂർധ്വപുണ്ഡവന്തം ത്രജഗത്പുണ്യഫലം പ്രദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാപ്തവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം. അസ്മത് ഗുരുപരമ്പരായേ നമഃ. போன அதிகரணம் சதபாவ அதிகரணம் சேவிச்சோம். அந்த அதிகரணத்துல இது மாதிரி எங்க இவன் தூங்குகிறான், அதனால சுஷுப்தி ஸ்தானம் எது, சுஷுப்திக்கு சுஷுப்தி நிலையில இவனுக்கு ஆதாரமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டுண்டு பிராசாத கட்வா பரியங்க நியாயத்தை கொண்டு நாடி அதில் புரியத்தின் மாமச பிண்டம் அதன் பேர்ல பரியங்க ஸ்தானத்துல எம்பெருமான், அந்த எம்பெருமான் இடத்துல நிம்மதியா இவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டோம். இப்ப அதன் பேர்ல இப்ப விசாரம் வருது, இந்த தூங்குறானே யார் தூங்க போனானோ அவன் தான் திரும்பி வரானா, எழுந்து வர்றது யாரு, அவனே எழுந்து வரானா அல்லது வேற ஒருத்தனா அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி புரிஞ்சுக்கோங்க, தூங்குறான் திருப்பி ஒருத்தன் வரணும் இல்லையோ, நான் ராத்திரி படுத்தேன் நல்ல காட நிதிரை வந்துருத்து காத்தால எழுந்துக்கிறோம், அந்த எழுந்துக்கிறதுக்கு யாரு, தூங்கினவனே எழுந்துக்கிறானா அல்லது வேறு ஒருவனா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் அந்த மாதிரி சந்தேகம் வரணும் அப்படின்னா, நீங்க தானே சொன்னீங்க பகவான் ஆதாரமா இருக்கான், தூங்குற சமயத்துல பகவானோட சேர்ந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ இல்லையோ, எம்பெருமானோட சேர்த்துட்டாக்க அது மோட்சம் தானே, அதனால அந்த மோட்சத்தை அடைஞ்சுக்கான திரும்பி வருவானு அவன், அதனால சம்சார பந்தமே வர வேண்டாமே. ஆகையினால இவன் வந்து பரமாத்மாவை அடைஞ்சுட்டான், இவன் பரமாத்மாவை இவன் அடைஞ்சுடவே பரமாத்மாவை அடைஞ்சுடவே இவன் வந்து திரும்ப வரதில்லை, மோட்சத்தை அடைஞ்சிடுறான், இவன் சம்சாரியாகத்தான் இருக்கான்னு நீங்க சொல்லும்படியே ஆயிடும். அது கூடாது, சம்சாரியா இல்ல மோட்சத்தை அடைஞ்சிட்டதுனால இவன் திரும்பி வர்றதில்லை அப்படின்னுட்டு இவன் வந்து பூர்வபக்ஷம் ஆக்ஷேபம் வருது. ஆகையினால போன தூங்கினவன் வேற எழுந்து வந்தவன் வேற அப்படின்னு ஆக்ஷேபத்தினால இந்த அதிகரணம் வருது. அதற்கு பதில் சொல்லணும், அதுக்கோசரம் தூங்கினவனும் சரி எழுந்து வந்தவனும் சரி ஒத்தந்தான் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லணும். இப்போ பூர்வபக்ஷம் வந்து சொல்றது மோக்ஷம்னு என்ன நீங்க சொல்லியிருக்கீங்க, எல்லாத்தையும் விட்டுடணும், உடம்பு இந்திரியம் அத மாதிரி பிராணன் எல்லாத்தையும் விட்டுட்டு பரமாத்மாவை போய் சேர்ந்துடுறது தானே மோக்ஷம்னு சொல்றீங்களோ, அந்த மாதிரி அடைஞ்சிட்டான் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னாக்க அவனுக்கு வேற ஒன்னும் இதுவே கிடையாது. இப்ப இப்படி அப்படிதான் ஆறுது, இவன் பரமாத்மாவை சேரச்ச இந்த உடம்பு பரமாத்மாவை சேர்ந்தா இந்த உடம்பு சம்பந்தம்லாம் வரக்கூடாதே, பரமாத்மாவை சேர்ந்தாக்க உடம்பு சம்பந்தம்லாம் கிடையாது இல்லையோ, அதனால பரமாத்மாவை இவன் அடையிறான், எல்லா உபாதிகளும் போயிடுத்து, தேகமோ இந்திரியங்களோ பிராணனோ கர்மாவோ எல்லாம் போயிடுத்துன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் போயிடவே இவன் தான் வரான்னு சொல்லக்கூடாது, தூங்கினவன் வேற எழுந்து வர்றவன் இன்னொருத்தன் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் வருது. அதற்கு இப்ப சித்தாந்தம் சாதிக்க போற சின்ன அதிகரணம் தான். அதுல சித்தாந்தம் என்ன சாதிக்கிறாருனாக்க, இத மாதிரி பரமாத்மாவையும் அடைஞ்சிட்டதுனால மோக்ஷத்தை அடைஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னாக்க நிறைய விரோதங்கள் வர்றது, நிறைய தோஷங்கள் வருது. என்னென்ன தோஷங்கள் வருது அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம்னு பெரிய தோஷம் வந்துடும். நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கோம்,
அதாவது அகிருத அபியாகமம். அகிருத அபியாகமம்னாக்க பண்ணாத கர்மா வருது, கிருத விப்ரநாசம் பண்ணின கர்மா போயிடும். இந்த உடம்ப நம்ம எதுக்கு எடுத்துட்டோம்? புண்ணிய பாப ரூப கர்மா அவனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் தானே. அப்படி இருக்குச்சே, நான் ராத்திரி தூங்குச்ச எம்பரமான அடங்கி விட்டேன், அதனால எனக்கு மோட்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்னாக்க, நான் பண்ணின கர்மா அவனது அழிஞ்சு போயிடும், கர்மா அழிஞ்சு போயிடுத்து, அதனால கிருத வித்திரநாசம் வந்துருச்சு. வேற ஒத்தம் தான் இப்ப பிறக்க போறான், வேற ஒத்தம் பிறக்கிறான்னா தூங்கி எழுந்துக்கிறவன் வேற ஒத்தம்னு சொல்லிட்டாக்க, அப்ப அகிருத அபியாகமன் அவன் இதே உடம்ப வச்சுருந்தான் அனுபவிக்க போறான். இந்த உடம்போட நான் போய் தூங்க போனேன், நாளை காத்தாலும் இதே உடம்போட தான் இதே உடம்பு இருக்க போறது. ஆனால் இந்த உடம்புல வரப்போறது வேற ஒரு ஆத்மான்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த உடம்புனுடைய பலனை அனுபவிக்க போறது வேற ஒத்தன். அப்படியானாக்க அவன் இந்த உடம்பனோட கர்மா பலன் இருக்கு பாருங்க, அவன் பண்ணாத கர்மா, அவன் பண்ணாத கர்மாவை இப்ப இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு வந்துடும். அகிருத அபியாகம் கிருத விப்ரநாசம், நான் பண்ணின அந்த கர்மா எனக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நான் மோட்சத்துக்கு போயிடுறேன். இது எவ்வளவு பெரிய தோஷம்! எத்தானே இது பார்க்காம தான் உண்மையே உபாயத்தை அனுஷ்டிக்காம எதுவும் பண்ணாம சுலபமா என்னுடைய பாபத்தெல்லாம் இன்னொருத்தர் கொடுத்துருவேன். அதனால அகிருத அபியாகமமா போயிடுச்சோ. அகிருத அபியாகமம் வந்துடுறது யாருக்கோ, கிருத விப்ரநாசம் நான் பண்ணின கர்மாவானது நாசத்தை அடைஞ்சிடுறது அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய தோஷம்! அந்த தோஷம் நமக்கு அங்கீகரிக்க முடியாது சித்தாந்திகளால். ஏன் அப்படின்னாக்க, நாபுக்தம் செய்யதே கர்ம ஜென்ம கோடி சதயரபி கல்ப கோடி சதயரபி அப்படின்லாம் சொல்றக்கு, நம்ம அனுபவிக்காத பலன் எத்தனை கோடி கல்பங்கள் நம்ம ஜென்மா எடுத்தாலும் சரி, அனுபவிக்காத பலன் அழியவே அழியாது. அனுபவிச்சே ஆகணும், அனுபவிச்சே ஆகணும் அந்த பலனை, கர்ம பலனை. அப்படி இருக்கச்ச நாம பண்ணின பலனெல்லாம் ஒரு தூக்கத்திலேயே, ஒரு தூங்குற சமயத்திலே எல்லாம் போயிடுதுன்னு சொன்னாக்க, அது சாஸ்திரக்காரன் இல்ல சாதாரண யுக்திவாதி கூட ஒத்துக்க மாட்டான் அது. அதனால இந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கோல்லையோ, அந்த கர்மாவை அனுபவிச்சே ஆகணும். அந்த அனுபவிச்சே ஆகணும்ன்றதுனால இது தோஷமா போயிடுறது. அது அது போயிடுச்சுனாக்க அதனால இது முதல் யுக்தி, நாம் பண்ணின கர்மா நாசம் அடையாது, அதை அனுபவிச்சே ஆகணும். அதனாலையும் தூங்க போனவன் தான் திரும்பி எழுந்து வரான் அப்படின்னு முதல் யுக்தி. ரெண்டாவது அனுஸ்மிருதி அப்படின்னு நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம தூங்குற சமயத்துல எழுந்துடணும்னு வச்சுக்கோங்க. நேத்தி காத்தால நேத்து காத்தால எழுந்தனா, நேத்தி மத்தியானம் அங்க போறனா, நேத்தி படிச்சனா, நேத்தி சம்பாதிச்சேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லி ராத்திரி நல்லா தூங்கினேன், பாடி இப்பதான் நல்லா தூங்கி எழுந்துடவே எனக்கு நல்லா இருக்கு. இப்போ இந்த அனுஸ்மிருதி இருக்கு, இத மாதிரி சிந்தை, நான் வந்து நேத்தி நான் தான் தூங்கினேன், இப்ப நான் எழுந்து வந்துட்டேன், நான் தான் நேத்தி இந்த கர்மாவை பண்ணேன், இப்ப திருப்பி நான் எழுந்து இதே கர்மாவை நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு, நேத்தி நான் ஒரு ஒரு ஏதோ எழுதினேன், இன்னைக்கு திருப்பி எழுதணும் நான், அப்ப நான் என்ன பண்றேன், இவ்வளவு தூரம் எழுதி வச்சிருக்கேன் மீதி நாளைக்கு எழுதலாம்னு நான் சொல்றேன். நான் என்ன பண்றேன், தூங்கிட்டேன், திருப்பி நாளைக்கு காத்தால எழுத போறேன். இப்ப நான் கணக்க வேற மனுஷனா இருந்தேன் வச்சுக்கோங்க, நேத்தி நான் எழுதினது வேற மனுஷன் ஒருத்தன் பிறந்தான் நாளைக்கு, அவனுக்கு எப்படி அது தெரியும்? நேத்தி எழுதுறேன் நான் சொன்னது நானு, எழுந்து வர்றது வேற ஒருத்தன்னாக்க அவனுக்கு எப்படி தெரியும் அது? ஆனா லோகத்துல அப்படி இருக்கு, நேத்தி நான் எழுதுறேன்னு சொன்னேன் இப்ப எழுத போறேன், நேத்தி நான் தூங்கினேன் இப்ப எழுந்துட்டேன்,
இந்த பிரத்யபிஜை அப்படின்னு சொல்ற எந்த நான் நேற்று தூங்கினேனோ அதே நான் இப்ப எழுந்து வந்திருக்கேன் அப்படின்னு இது பிரத்யபிஜைன்னு பேரு. இந்த பிரத்யபிஜை இருக்கையோ இதுவும் எந்த ஜீவன் தூங்கினானோ அவன் தான் எழுந்து வரான் காத்தால தூங்கி இருந்தவர்கள் வர்றது புத்தம்தான் அப்படின்னுட்டு ரெண்டாவது விஷயமா தெரியுது. இது ரெண்டாவது கேது. மூணாவது வந்து ஸ்ருதி சப்தம் சொல்றது. சப்தம்னா சாஸ்திரம். அது என்ன சொல்றதுன்னாக்க இந்த நம்ம தூங்குற சமயத்துல புலியோ சிங்கமோ ஓனாயோ பன்றியோ கிருமியோ புழுவோ பூச்சியோ பறவையோ எப்படி எப்படி இருக்கானோ தூங்கறதுக்கு முன்னாடி எப்படி எப்படி இருந்தானோ அப்படி அப்படியே எழுந்திருக்க தேவை இருக்கான்னு வாக்கியம் வருது. ஒரு மனுஷன் நாராயணன் தூங்கினான் காத்தால எழுந்துக்கிச்சு அந்த நாராயணன் தான் எழுந்துக்கிறான். ஒரு மாடு தூங்கிச்சுன்னா காத்தால எழுந்துக்கிச்சு அந்த மாடு தான் தூங்குறது. இப்படி இது சப்தம் ஸ்ருதியே சொல்றது. எப்படி எப்படி அப்ப இருந்தானோ தூங்கறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த உன்னையும் அப்படி அப்படியே இருக்காயுமே அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. இந்த ஸ்ருதி இந்த மாதிரி சொல்றதுனால இது யுக்திவாதம் ரெண்டு சொல்லிட்டோம். ரெண்டு யுக்திவாதம் சொன்னோம். ஒண்ணு புண்ணியபாப ரூப கர்மம் அனுபவிச்சாலும் அதுக்கோசரம் இல்லைன்னா அந்த கர்மா நாசனம் ஆயிடுச்சும் சொல்லணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லை. அகிரதாபியாகமும் கிரகப்பிரநாசம் வந்துடும் சொன்னோம். ரெண்டாவது வந்து இந்த அனுஸ்மிருதியும் இருக்குது. யார் தூங்கினானோ அவனையும் எழுந்து வரான்னு ஒரு பிரத்யபிஜானம் இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது ஸ்ருதியே சொல்றது. புலியா இருந்தா புலியாவே எழுந்துக்கிறது, சிங்கமா இருந்தா சிங்கமாவே எழுந்துக்கிறது, கொசுவா இருந்தா கொசுவாவே எழுந்துக்கிறது, பக்ஷியா இருந்தா பக்ஷியா எழுந்துக்கிறது, மனுஷனா இருந்தா மனுஷனா எழுந்துக்கிறது. இதே கிரமம் தான் ஜீவராசிகள் அப்படின்னு ஸ்ருதின்னு சொல்றது. அதெல்லாம் காட்டிலும் இன்னொரு விஷயம் சொல்றது, இதுதான் முக்கியமானது. முமுக்ஷுருவை பிரம்மோபாசீத அப்படின்னு வாக்கியம்லாம் இருக்கு. யாருக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கோ அவன் பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஆக மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன் வந்து பிரம்மத்தை உபாசிக்கணும் அப்படின்னு தானே சொல்றது. இப்போ உபாசனம் பண்ணாமலே தூங்க போனான்னா இவன் மோட்ச தொலைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்படின்னு இந்த உபாசன வாக்கியங்கள்லாம் இருக்க விதி வாக்கியங்கள் அதெல்லாம் எதுக்கு? இவ்வளவு பிரம்ம விசாரம் தேவையா? அல்லது இவ்வளவு தத்துவஜானம் நமக்கு வேணுமா? இத்தனை சாஸ்திரம் நமக்கு வேணுமா? எல்லா சாஸ்திரங்களுமே பரம நிஸ்ரேயஸ்தத்தை, அதாவது ஒரு மனிதன் நல்ல வசந்த ஸ்திதியை அடையறதுக்கு எது உபாயமோ அதை சொல்றோம் அப்படின்னா எல்லா சாஸ்திரமும் சொல்றது. எல்லா சாஸ்திரங்கள்லயும் மோக்ஷவாதம் ஒன்னு உண்டு. எல்லா சாஸ்திரம் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு வாதம் பண்ணி சாதிக்கிறது மோக்ஷம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சாதிக்கிறது. அதனால மோக்ஷத்தை அடையணும்னாக்க அதுக்கு உபாயம் என்ன அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றக்க. அத்வைதிகள் ஒண்ணு சொல்ற, துவைதிகள் ஒண்ணு சொல்ற, விசிஷ்டாத்வைதிகள் ஒண்ணு சொல்ற, அது மாதிரி நையாயிகன் ஒண்ணு சொல்றான், மீமாம்சைகள் ஒண்ணு சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபாயத்தை சொல்றக்கா, சாதனத்தை சொல்றக்கா, மோட்ச சுரூபத்தை சொல்றக்கா, எப்ப அடைவான் அப்படின்னு சொல்றக்க. இந்த மாதிரி எத்தனை இத மாதிரி இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இத்தனை பெரிய சாஸ்திரங்கள்லாம் பண்ணணும்னா இத்தனை வாத பிரதிவாதங்கள் வேணுமா? அத்வைதி சொல்றது விசிஷ்டாத்வைதி ஒத்துக்கல, நம்ம ரெண்டு பேரை சொல்றது துவைதி ஒத்துக்கல, மூணு பேரை சொல்றது வண்டபாச்சார ஒத்துக்கல, இப்படி ஒத்துற கொத்துற அது சின்ன வாதம் பண்ணிட்டு இருக்கா. அவாவ மகாஜனோ ஏனகதோஸ்தபந்தாக, ஒரு மகாபுருஷன் எந்த வழியில போறானோ அந்த வழிதான் நமக்கு வசந்த வழி. தர்மபுத்திரரை பார்த்து யக்ஷன் கேட்கிறான், கஃப் பந்தாக, எது மார்க்கம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு தர்மபுத்திரர் சொல்ற யுதிஷ்டிரர், தர்க்கோ அப்பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக,
നൈകൗരഷി യസ്യ മതം പ്രമാണം ധർമ്മസ്യ തത്വം നിഹിതം ഗുഹായാം മഹാജനോ ഏന ഗതസ്വന്താഹ അപ്പിന്ന് சொல்றார். அதாவது தர்க்கத்தினால சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க தர்க்கக அப்பிரதிஷ்டக அது பிரதிஷ்டையுமே பண்ண முடியாது. லாஜிக் வந்து நிக்கவே நிக்காது. நான் ஒரு யுக்தி சொன்னா அந்த யுக்தியை நீங்க அடிச்சுடுவீங்கோ, நீங்க ஒரு யுக்தியை சொன்னா இன்னொருத்தர் வந்து அந்த யுக்தியை அவ அடிச்சுடுவா. ஏன்னா அது புத்தி சூக்ஷ்மம் தான். அதனால தர்க்கோ அப்பிரதிஷ்டக. சரி வேதம் சொல்றதே அதை ஒத்துக்கலாமான்னு பார்த்தாக்கா ஸ்ருதயோ விபின்னாக, ஒரு ஸ்ருதி இல்லையே. ஒண்ணு பிரமாதேய சொல்றது, இன்னொன்னு சிவனை சொல்றது, இன்னொன்னு சதுர்முகனே, இன்னொன்னு இந்திரனே, இப்படி ஒவ்வொன்றும் மாத்தி மாதிரி சொல்லிட்டு போயிடுத்து. அதனால ஸ்ருதயோ விபின்னாக. சரி ஒரு ரிஷி ரிஷி சொல்றதை கேட்கலாமான்னு பார்த்தா நைகோ ரிஷி, எல்லா சாஸ்திரங்களையும் எழுதினவா அத்தனை பேர் ரிஷிகள் தான். அதனால நைகோ ரிஷி. அதனால எஸ்ய மதம் பிரமாணம், யாரோட மதம் பிரமாணம்னு சொல்றது அது, அதுவும் சொல்ல முடியாது. அதனால தர்மசிய தத்துவம் நிகிதம் குகாயாம், ஒரு இருட்டு அரை குகை, அதுல அந்த தர்மத்தினுடைய சூக்ஷ்மமானது ஒளிஞ்சின்னு இருக்குது. அது வேற என்னதான் பண்றதுன்னா மகாஜனோ ஏன கதசபந்தா, ஒரு மகாபுருஷன் எந்த வழியில போனையரோ அந்த வழியில போயிடுங்கோ. நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார், எம்பெருமானார், சுவாமி தேசிகன், இவா எந்த வழியில போனாலோ அந்த வழியில போயிடுங்கோ. நமக்கு அது அவா மதத்துக்கு அவா பெரியவா. இப்படிதான் மகாஜனம் ஏன கதசபந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்து. அதனால இத்தனை சாஸ்திரங்கள், இவ்வளவாத பிரதிவாதங்கள், எத்தனை கிரந்தங்கள், எத்தனை யுக்திகள், எத்தனை பிரமாணங்கள், இத்தனை வச்சு சண்டை போட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி உபாய அத்தனை உபாயத்தை சொல்றது, இத்தனை பிரம்ம வித்தியைகள், மூணாவது அத்தியாயம் சேவிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாதம் வரப்போறது குணாபசம்மார பாதம். அந்த குணாபசம்மார பாதத்துல பிரம்ம வித்தியைகள், கல்யாண குணங்கள், அதை எப்படி எப்படி அனுஷ்டிக்கிறது எல்லாம் சொல்ல போற. ஆதரனால இவ்வளவு விசாரணை எதுக்கு? நீங்க வந்து என்ன சொல்லிட்டீங்க, ராத்திரி ஒருத்தன் தூங்க போனா காத்தால எழுந்து போறது வேற ஒருத்தன் வரான், அவன் மோட்சத்தை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த உபாயத்தை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் தேவையே இல்லையே, அதெல்லாம் வியர்த்தமா போயிடுமே. அதனால முதல்வது கர்மா, புண்ணியபாவ ரூப கர்மாவும் அனுபவிக்கிறது. ரெண்டாவது அனுஸ்மிருதி, பிரத்யஜானம், நான் தான் தூங்க போனேன், நான் தான் எழுந்து வந்திருக்கேன் அப்படின்னு லோகத்துல தெரியறது. மூணாவது ஸ்ருதி வாக்கியம் சொல்றது, தூங்கச்சே எப்படி போனானோ அத மாதிரியே எழுந்து வரச்சே வரான் அப்படின்னு சொல்றது. நாலாவது விதி, இந்த உபாசனங்கள் எல்லாம் விதிக்கக்கூடிய வாக்கியங்கள், உபாயத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் நமக்கு வந்து மோட்சத்தை உடனே அடைஞ்சிட முடியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டு அடையணும், அதுக்கு எத்தனை அசௌகரியங்கள் இருக்கு, எத்தனை சயாந்தி புகவிக்னானி, அதனால பல விக்னங்கள் வரும், அதெல்லாம் மீறி வரணும். அப்படி இருக்கச்சே சுகமா தூங்கினா தூங்குறச்சே மோட்சத்துக்கு போயிட்டான், எழுந்து வந்த வேற ஒத்தான்னு சொன்னாக்க அது விருத்தமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த தூங்கறதுக்கும் மோட்சத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்கு. தூங்கறதுன்னா என்ன அர்த்தம்? ஓய்வு எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஓய்வு எடுத்துக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்கள், உடம்பு, இவைகள்லாம் கஷ்டப்பட்டுருது பகல் முழுக்க, அதனால களைச்சு போயிருக்குச்ச, அதுக்கு ஓய்வு எடுத்துக்கிறதுக்கோசம்தான் தூங்கறதுங்கிறது. அந்த தூங்குற சமயத்துல இந்த களைப்பெல்லாம் தீர்ந்து போகும் ஓய்வு எடுத்துக்கிறதுனால, நிம்மதியா காத்தால படிச்சுன்னு எழுந்து வருவான், அவ்வளவுதான். ஆனால் அந்த சமயத்துல ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரிய மாட்டேன்றது, இது தூக்கத்தினுடைய பலன். ஆனால் மோட்சம்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தெரியும், தூங்குற சமயத்துல ஒண்ணுமே தெரியாது. ஆனால் மோட்ச காலத்துல எப்படி இருக்கும்? அவன் சர்வைக்கினா மாறிடுறான், சர்வசக்தனா மாறுறான், சத்தியசங்கல்பனா மாறுகிறான், அவனுக்கு எல்லாம் பரமபோக்கியமா இருக்குது. அதனாலதான் நமக்கு தெரியறது இல்லை, கர்ம பலன் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு நாள் இந்த பிரம்மத்தோட சேர்ந்திருந்தேன்,
பிரம்மத்தை நான் ஆனந்தமா அனுபவிச்சேன் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை, நமக்கு தெரியறது இல்லை. அதே மோட்ச காலத்துல அப்படி இல்லையே, ஆனந்தமா அனுபவிக்க போறோம். இன்னொன்னு, அங்க களைப்புன்றதே கிடையாது. ஏன் களைப்பு இல்லை? இங்க கர்ம விஷயத்தும் இருக்கு, அங்க கர்ம விஷயத்தும் இல்லை. சஸ்வராட் பவதி அப்படின்னு வாக்கியம் சொல்றது. ஸ்வராட் அப்படின்னாக்க சுதந்திரன் அர்த்தம். என்ன சுதந்திரன்? கர்ம பரதந்திரன் அல்ல, அகர்ம விஷயம்னு அர்த்தம் பாஷகாரர் பண்றிருக்க. அதனால அகர்ம விஷயம்னு இவன் கர்ம விஷயனா இல்ல, அதனால சுதந்திரனா போயிடுவே. கர்ம விஷயனா இருந்தாக்க இவனுக்கு களைப்பு இருக்கும், அதனால ஓய்வு தேவைப்படும், அதனால சொத்தி போய் தூங்கிடுவான். ஆனால் அவனுக்கு அந்த இதெல்லாமே கிடையாது. நிரதிசயமான ஆனந்தம். உடம்பு பிரகிருதி சம்பந்தமான உடம்பு இல்லையே, அப்ராகிருதமான உடம்பு தான் அவனுக்கு வரப்போகுது. ஆசைப்பட்டான்னாக்கா எனக்கு உடம்பு வேணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான்னாக்கா அவன் உடம்பு வரும். உடம்பு வேண்டாம், எனக்கு ஆத்மஸ்வரூபத்தினாலேயே நான் அனுபவிக்கிறேன், என்னுடைய தர்மபூத ஞானத்தினாலேயே அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதையே அவன் அனுபவிச்சுட்டு போயிடுவான், அதுவே அவனுக்கு போறும். ஆகையினால இந்த மாதிரி களைப்புலாம் அங்க வரத்துக்கு எதுவுமே இது இல்லை. அது மாத்திரம் இல்ல, பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலையும் இவன் சஞ்சரிக்கிறான், ஆசைப்பட்டு இவன் சஞ்சரிக்கிறான் அப்படின்ட்டு அங்க வாக்கியம் சொல்றது. அது சர்வே லோகேஷு காமச்சாரோ பவதி அப்படின்னு சொல்றது. சர்வே லோகேஷு காமச்சாரோ பவதி அப்படின்னாக்க எல்லா லோகத்திலையும் இவன் வந்து இஷ்டப்பட்டு சஞ்சரிக்கிறான். இப்ப நமக்கு அப்படி இல்லை, இங்கேயிருந்து காஞ்சிபுரம் போனாலும் நமக்கு முடிய மாட்டேன்றது. எத்தனையோ படித்து எடுத்துடுறது உடம்பு, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போறதுனாக்கா ரொம்ப கஷ்டம். நமக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? என்னதான் இருந்தாலும் நம்ம மாதிரி இருக்குமா, நம்ம ஊர் மாதிரி இருக்குமா, நம்ம அத்தரைக்கு மாதிரி இருக்குமா, அம்மா போடுற மாதிரி இருக்குமா, ஆம்பியா போடுற மாதிரி இருக்குமா, சகோதரி போடுற மாதிரி இருக்குமா, பொண்ணு இப்படிதான் சிந்தனை போயிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒருத்தர் வெளியூருக்கு போயிட்டு வெளியாத்துக்கு போயிட்டு நான் சந்தோஷமா இருந்தேன் யாராவது சொன்னதை சொல்லுங்க, பெருமாள் என்ன சேவிக்கிறமே தவிர்த்து. ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு வரோம், ஆனால் இங்க அப்படி இல்லை, மோட்சத்தை செய்யல. அகர்ம விஷயனா போயிடவே எங்க போனாலும் அவனுக்கு லீலா விபூதி, இதெல்லாம் பகவானுடைய லீலா விபூதியா இருக்கு அப்படின்னு ஆனந்தமா அவன் அனுபவிப்பான். அதனால மோட்சத்துக்கும் தூக்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்! இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது தூங்கி எழுந்திருக்கிறவன் வேற ஒருத்தன், எப்ப தூங்க போனானோ அப்ப மோட்சத்தையே அடைஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப தவறு அது. ஆகையினால ஒரு ஞானமும் இல்லை, ஒரு போகமும் இல்லை, வெறும் ஓய்வு ஒன்று எடுத்துக்கிறான். அதனால பகவான் வந்து இது பண்றான், அவ்வளவுதான், இவனை ரட்சிக்கிறான். என்ன ரட்சிக்கிறான் அப்படின்னாக்க இங்க ஒரு கல்யாண குணம் சொல்ற சுவாமி தேசிகன், சுத்த கோப்தா அப்படிங்கிறது. சுத்த கோப்தான்னாக்க தூங்குறவனை ரட்சிக்கிறான், ரட்சிக்கிறவன் பகவான் அர்த்தம். தூங்குறவனை ரட்சிக்கிறவன் எப்பொழுதுதான் ரட்சிக்கிறான்? தூங்குறவனை எப்படி ரட்சிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்ற. ஒருத்தர் வந்து எல்லாரும் நம்ம லோகத்துல என்ன சொல்றோம், அந்த சுவாமி தூங்கிட்டே இருந்தே தூக்கத்திலேயே பரம பூஜிச்சிட்டேர் அப்படின்னு நாம சொல்றோம். தூக்கத்திலேயே பரம பூஜிச்சிட்டேர்னு சொல்றது அபத்தமான வாக்கியம். தூக்கத்துல யாருமே போக மாட்டார். பரம பதிக்கிறவன் நாம நினைச்சுட்டு இருக்கோம் அவர் கோமாவிலேயே போயிட்டார், தூக்கத்திலேயே போயிட்டார், அவருக்கு அது நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன் அப்படின்னாக்க நம்மை அறியாமல் நம்மளை யாருமே எடுத்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி பகவான் ரட்சிக்கிறான். இதுதான் சுத்த கோப்தா அப்படின்னு சொல்றது. இதான் தூங்குறவனை ரட்சிக்கிறவன் எம்பெருமான், அதுதான் இந்த கல்யாண குணமே. அதான் விசிராந்தி ஸ்தானம். ஒரு குழந்தை நேத்திய சொன்ன பாருங்க, ஒரு குழந்தை தாயார் முடியல பொருத்தம் தூங்குறது, எப்படி தூங்குறது? அது அம்மா அம்மா முடியல பொருத்தம்ட்டோம், அம்மா நம்மளை ரட்சிச்சுப்பா, நிம்மதியா நம்ம தூங்கலாம் அப்படின்னு தானே இருக்கும். அந்த மாதிரி அது, அந்த மாதிரி இவன் வந்து பகவான் இடத்துல தூங்குற சமயத்துல நிம்மதி
பகவான் நம்மளை காப்பாத்திடுவான் அப்படின்னு. அவன் தூங்குற சமயத்துல யாரும் இவனுடைய உடம்பையும் இவனையும் பிரிக்கவே முடியாது. இவன் பரம பிடிச்சான்னாக்க அந்த சமயத்துல அவன் முழிச்சுன்னு தான் இருக்கும். முழிச்சுன்னு இருந்தாலும் அவனால பேச முடியல, அது உடம்புல அசக்தியினால. மத்தபடி அவனுக்கு அது ஞாபகம் தெரிஞ்சுதான் இருக்கு. ஆகவே யாரும் இவன் தூங்குற சமயத்துல இவனை வந்து பிரிக்க முடியாது இவன் உடம்புல இருந்து. இதுதான் பகவான் ரட்சிக்கிறான். அது மூர்ச்சாவஸ்தையோ அல்லது கோமா அந்த மாதிரி போறதோ இல்ல வெறுமை தூங்குறதோ எப்படியா இருந்தாலும் சரி பகவான் ரட்சிக்கிறான். இதுதான் சர்வரட்சகத்துவம். வெறுமை ரட்சிக்கிறதுன்றது மோட்சத்தை கொடுக்கறது அதுவும் லட்சணம் தான். இந்த பிரபஞ்சத்துல எல்லாரையும் சோறு போடுறது அதுவும் லட்சணம் தான். ஆனா அந்த மாதிரி லட்சணம் இங்க சொல்லல. இங்க சொல்ற லட்சணம் என்ன அப்படின்னாக்க, இத மாதிரி தூங்குற சமயத்துல கூட நம்மள யாரும் எடுத்துன்னு போகாதபடி நம்ம உடம்பு தெரியாதபடி பார்த்து பார்த்து காப்பாத்துறது, இதுதான் இந்த இடத்துல சுத்த கோப்தான்னு அர்த்தம். அதனாலதான் நாம தூங்கச்ச எம்பெருமானையே அடைஞ்சிருக்கோம், எம்பெருமானையே நாம் அடைஞ்சிருக்கோம்ன்றது இதுதான். அதனால அதை இந்த இடத்துல சாதிக்கிற இந்த அதிகரணத்துல இந்த அதிகரணத்துல இந்த விஷயம் தான் சொல்ற. ஆக தூங்குறவன் தூங்கறதுக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னா எம்பெருமான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதன் பிறகு அந்த ஆதாரமா இருக்கச்ச எழுந்து வந்தவன் யாரு அப்படின்னு இவன்தான். ஓய்வெடுத்துட்டு இவன் தான் எழுந்து வரான் அப்படின்றத இந்த அதிகரணத்தை சொல்றது. இப்போ வேதாந்த தீப ஸ்ரீ சூக்திய சேவிக்கலாம். அப்போ சேவிச்சா அது சுலபமா புரியும். சயேவது கர்மான ஸ்மிருதி சப்த விதிப்பியாக அப்படின்னுட்டு இந்த ஒரே ஒரு சூத்திரம். கிம் சுஷுப்த ஏவ பிரபோத காலே உத்திஷ்டதி உத சவா அந்யோவா இது அணியம்மாக இது சந்தேக. தூங்கினவன் தான் எழுந்து வரானா அல்லது அவனும் எழுந்து வரலாம் வேற யாராவது கூட வரலாம் அப்படின்னு நியமம் இல்லையா, நியமமா நியமம் இல்லையா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி சொல்றான், சுஷுப்தஸ்ய சர்வ உபாதி விநிர்முக்தஸ்ய, நீ தான் சொல்றீங்க பிரம்மத்தை சேரணும்னாக்க எல்லா தோஷங்களும் அற்றவனாக தோஷமற்றவனாக இருக்கணும். அதனால கர்மா உடம்பு எல்லாத்தையும் போயிடுச்சுன்னா தான் இவன் வந்து மோட்சத்தை அடைய முடியும், எந்திரமான அடைய முடியும். அதனால இவன் வந்து சர்வ உபாதி விநிர்முக்தாசிய எல்லா உபாதிகளிலிருந்தும் விடுபட்டவனுக்கு தான் பிரம்மணி சம்பன்னாசிய பிரம்மத்துல சேர்ந்தவன் பிரம்மத்தை அடைஞ்சவன் சம்பன்னாசிய முக்தாசு அவிலக்ஷணத்துவேன முக்த வேணா இவன் வேற கிடையாது. பெருமாள் அடையணும்னா முக்தன், இப்ப தூக்கத்தையும் பெருமாள் அடையணும். அதனால ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, விலக்ஷணம் இல்ல, அவிலக்ஷணம் தான். முக்த அவிலக்ஷணத்துவேன பிராச்சீன சரீர சம்பந்த அபாவாத், அதான் முன்னாடி இருந்த சரீர சம்பந்தம்னா இவனுக்கு கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டான்னு அர்த்தம். ஏன்னா மோட்சத்தை அடைஞ்சு விடுவான். அதனால சயேவேத்து நியமோ ந சம்பவதி, தூங்கினவன் தான் எழுந்து வரான் அப்படின்னு நியமம் சொல்லாத, நியமம் சொல்லாத. பகவான் நினைச்சுட்டான்னா மோட்சமே ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அப்படியே சொல்லிடலாம், நியமம் சொல்லக்கூடாது. அதனால யார் வேணா எழுந்து வரலாம். இது பூர்வபக்ஷ, இது பூர்வபக்ஷம். அதற்கு சமாதானம், சுஷுப்தஸ்ய பிரம்மஞான அபாவேன, மோக்ஷத்துக்கோசனை யாரு பிரவர்த்திக்கிறாளோ நாம எல்லாரும் உபாயம் அனுஷ்டிச்சிருக்கோம், சரணாகதியை அனுஷ்டிச்சிருக்கோம். ஆமா, அப்போ எல்லாம் சரணாகதி அனுஷ்டிச்சா கூட நமக்கும் தூங்குற சமயத்துல பிரம்ம ஜானம் இருக்கான்னா, நம்ம இங்கிருந்தோ வரோம், வந்தாக்க நான் பிரபன்னன் தூக்கமே நான் பார்க்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறோம். எங்கிருந்தோ அலைஞ்சிட்டு விளைஞ்சிட்டு வந்தோம்னாக்க கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே தோணும்.
அதனால உடம்புல தெரிகிறது. பிரம்ம ஜானம் வந்ததுனாக்க இதெல்லாம் இருக்கக்கூடாது, பசி தாகம் எதுவுமே தெரியக்கூடாது, ஆனா எல்லாம் தெரியறது. ஆகையினால சுழுப்தசு பிரம்ம ஜானா பாவீன, தூங்குற சமயத்துல பிரம்ம ஜானம் யாருக்குமே இல்லை, முழிச்சுட்டு இருக்கவே நமக்கு வரமாட்டேன், பசி வந்தா பத்தும் பறந்துப்போம். அதனால நமக்கு வெறும் இருக்க தேவை, முழிச்சுட்டு இருக்க தேவை நமக்கு வரமாட்டேன்றது, நல்ல ஞானம் வர்றதில்லை. அப்படி இருக்கிறது தூங்குற சமயத்துல பிரம்ம ஜானம் இருக்குமா? அதனால பிரம்ம ஜான அபாவீன பூர்வகிருதஸ்ய கர்மணஹா, பூர்வகிருதஸ்ய கர்மணஹா, இதான் முதல் கர்மான்னு சொன்ன பாருங்க. அது நம்ம முதல்ல பண்ணின கர்மா இருக்கு பாருங்க, அத அந்த கர்மாவுக்கு கர்மாவானது தேனீவ உபபோக்யத்வாத் உபபோக்தவியத்வாத், யார் கர்மாவை அனுஷ்டிச்சானோ புனிபாபுருவ கர்மாவை அவனாலேயே அதை அனுபவிக்கப்பட வேணும். நான் பண்ணின கர்மாவை நான் தான் அனுபவிக்கணும், எனக்கோசரம் இன்னொருத்தர் வர முடியுமா? பின்னாடி ஒரு அதிகாரம் வரப்போறது, அதுல சாதிக்க போற சுவாமி இதுல சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல சாதிக்கிறார். ஒருத்த என்ன பண்ணானா இன்னொருத்தனை வெய்யறான், சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல சோகம் சாதிக்கிறார். நான் ஒருத்தனை வெய்யறேன், நான் ஒருத்தனை வச்சேன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? வெய்யறது நானு, வெய்யப்படுவது இன்னொருத்தன், அவனுடைய புண்ணிய பாவம் அத்தனை பாபங்கள் அத்தனை எனக்கு வந்துடும், என்னுடைய புண்ணியங்கள் அவனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றதுங்க. சப்யமானசே பாபம் ஷபம் தமதி கச்சதி ஷபதாயத்கிருதம் புண்ணியம் சப்யமான உபயிட்டு தத் அப்படின்னு ஸ்லோகம் உதாரித்திருக்கார் சுவாமி ஸ்ரீமதரகசேதார்த்து. அதனால நான் வெசனாக்க வெய்யப்பட்டவனுடைய பாபங்கள்லாம் என்ன வந்து அடைஞ்சிடும், அதே நான் வெய்யணும் இல்லையோ என்னுடைய புண்ணியங்கள்லாம் அவனுக்கு போயிடும். அதெப்படி? நான் பண்ணின பாவம் நான் தான் அனுபவிக்கணும், நான் பண்ண புண்ணியம் நான் தான் அனுபவிக்கணும், அவர் பண்ண பாபத்தை அவர் தான் அனுபவிக்கணும். அது எப்படி வரும்னாக்க, அப்படி இல்ல, நான் வெய்யணும் இல்லையோ அதுக்கு பலனாக அவர் என்னென்ன பாபம் பண்ணினேரோ அந்த வக்தி அந்த பாபத்துக்கு சமமான பாபம் நமக்கு வரும் அப்படின்னு அர்த்தம் பண்றா. ஏன் அப்படின்னா இன்னொருத்தருடைய பாபம் நமக்கு வராது, இன்னொருத்தருடைய புண்ணியம் இன்னொருத்தருக்கு போகாது, அவாவா அவாவா பண்ண புண்ணியத்தையோ பாபத்தையோ அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் பாருங்க எல்லாம் எங்க நான் பண்ண பாபம் என் பையன் அனுபவிக்கிறதுன்னு சொல்றோம், அப்படிலாம் கிடையாது. நாம பண்ண பாபத்தை நம்ம பையனை அனுபவிக்க முடியாது, அவன் பையனுடைய பாபம் அவனுடைய தனி, என்னுடைய பாபம் என்னுடைய எனக்கு தான், அது இதெல்லாம் ஏறிட்டுக்கிறது, ஏறிட்டுக்கிறது குழந்தையே தப்பு சொல்லக்கூடாது, அதனால ஏறிட்டுக்கிறது. தேசிகனே உதாரிக்கிறார், சிஷ்ய பாபம் குரு ரபி, அதாவது ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம், ராஜா வந்து பிரஜைகள் பண்ற பாபத்தை ராஜா அனுபவிப்பானா, அத மாதிரி பாரியை பண்ற பாபத்தை பர்த்தா அனுபவிப்பானா, அந்த மாதிரி சிஷ்யன் பண்ற பாபத்தை குரு அனுபவிப்பான். இந்த மாதிரி ஸ்லோகம் உதாரிச்சிருக்க தேசிகன் வந்து ஸ்ரீமத் ரகசத்ரயசாரத்துல, இதுல உபோத்காத அதிகாரத்திலேயோ இல்ல குரு பரம்பரா சாரத்திலேயோ சாதிச்சிருக்காரு. அதனால இதெல்லாம் என்னன்னாக்க அவன் அந்த பலனை அதுக்கு சமமான புண்ணிய பாபரூப பலன் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால இப்ப என்ன எடுத்துன்னா நம்ம எந்த புண்ணிய பாபத்தை பண்ணமோ நாம தான் அதை அனுபவிக்கணும். அதனால பூர்வகிருதஸ்ய கர்மணா தேனீவ உபபோக்தவியத்வா, நாம ஏதாவது தப்பு பண்ணினோம்னாக்க அந்த பாபத்தையோ புண்ணியத்தையோ நம்ம தான் அனுபவிக்கணும். அதனால இது முதல் ஹேத்து கர்மா. அப்புறம் சோகம் இது பிரத்யவிஞ்ஞானார் அனுஸ்மிருதின் இருக்கு சூத்திரத்துல, அனுஸ்மிருதினாக்க பிரத்யவிஞ்ஞானம்னு அர்த்தம், முன்னாடி அது அதையே இப்பயும் நினைச்சுக்கிறதுன்னு அர்த்தம். முன்னாடி நேத்து தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு நான் தேவதத்தனை அதே தேவதத்தனை பார்க்கிறேன், அப்ப நான் என்ன சொல்லுவேன், நேத்தி பார்த்த தேவதத்தனே இன்னைக்கு என்னால பார்க்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரத்யபிஜின்னு பேர். அதாவது நேத்தி பார்த்ததுன்றது ஸ்மரணம் ஞாபகம், இப்ப பாக்குறதுன்றது நேர பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷமும் ஸ்மிருதியும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிரத்யபிஜின்னு பேர். அந்த மாதிரி இதோ நேத்தி நான் தூங்கினேன், இப்ப எழுந்து வந்துட்டேன், நேத்தி தூங்கினது ஞாபகம், இப்போ நான் எழுந்து வந்துட்டேன்னு சொல்றது பிரத்யக்ஷம், இது ரெண்டும் சேர்ந்ததுனால அனுஸ்மிருதி பிரத்யபிஜை அப்படின்னு சொல்றாரு.
அதனால சோகமதி பிரத்ய விஜயானார், எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் எழுந்து வந்திருக்கேன் அப்படின்னு பிரத்ய விஜயம் இருக்குது. அடுத்தது சப்தம். சப்தம் என்னதுன்னு, தேயிக வியாக்ரோவா சிம்மோவா வராகோவா இப்படி வரிசையா ஆரம்பிச்சது. சிங்கமோ புலியோ ஓனாயோ கொசுவோ பறவையோ கிருமியோ புழுவோ எதுவா இருந்தாலும் சரி, தூங்கச்சே எப்படி போனானோ அப்படியே எழுந்து வரான் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. எத் யத் பவந்தி ததா பவந்தி, எப்படி எப்படி இருந்தாலும் தூங்குற சமயத்துல எழுந்து வரச்சேவா அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்றது. ததா பவந்தி இது சப்தா, சப்தம் அது மாதிரி சொல்லிடுத்து. அதுக்கப்புறம் விதி, என்ன விதி, மோக்ஷசாதன விதி ஆனர்த்தக்கியாச்சு. தூங்கறதுனாலயே மோட்சம் வந்துரும்னாக்கா, அப்ப மோக்ஷத்துக்கு சாதனமான உபாசனத்தை உபாயத்தை விதிக்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அனர்த்தமா போயிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆனர்த்தக்கியாச்சு, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு உபாயத்தை விதிக்கிறது இல்லையோ, அதை போய் இல்லவே இல்லைன்னு ஒத்துக்க முடியுமா, சொல்ல முடியுமா? அதனால அதுவும் தோஷமா போயிடும். அதனால சயேவ உத்திஷ்டதி இது ராத்தாந்த, அவன்தான் யார் தூங்கினானோ அவன் தான் எழுந்துக்கிறான் அப்படின்றது சித்தாந்தம். இன்னொன்னு அவன் என்ன சொன்னா, இத மாதிரி வந்து இது எல்லா உபாதியும் போயிடுத்து, கஷ்டம்லாம் போயிடுத்து இவனுக்கு அப்படின்லாம் சொன்னானே, அது இல்ல. ஏன்னா நசாசோ சரீர இந்திரிய சம்பந்த விதில் முக்தக, உடம்போ இந்திரியமோ அதனுடைய சம்பந்தத்திலிருந்து விடுபட்டவன் அல்ல இவன். ஏன்னா அப்பிதோ கரண கலேவர பிரவர்த்தன ஆயாச ஆயாசாத்து ஆஸ்வாசாய பிரம்மணி அப்பீத, கரணம் இந்திரியங்கள் கலேபரங்கள் உடம்பு இதனால பிரவர்த்திச்சதுனால ஆயாசம் வந்துருக்கு. இப்படி ஆயாசம் வந்துடவே களைப்பு வந்துடவே ஆஸ்வாசாய ஓய்வு எடுக்கணும், அதுக்கோசரம் பிரம்மணி அப்பீதா பிரம்மத்துல போய் சேர்ந்திருக்கான் தூங்குற சமயத்துல. அந்த சமயத்துல நிம்மதியா இவன் சேர்ந்து பிரம்மாவிட்ட சேர்ந்து எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கான், ஒண்ணுமே அவனுக்கு தெரியல. அதனாலதான் அவன் எழுந்திருக்குச்சே மாமப்பியகம் நஜாதவான், என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல, நான் எங்க படுத்திருந்தேன் தெரியாது, நான் யாரு எனக்கு தெரியாது, என்ன கோத்திரம் என்ன ஊரு என்ன சாட்டேன் யாரோட படுத்துட்டு இருக்கேன் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, அப்படி நான் அடிச்சுப்படாம தூங்குறேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதனால பிரம்மணி அபீதாக, அதுக்கப்புறம் புனக ஆஸ்வஸ்தக, திரும்பவும் ஓய்வெடுத்தவன் பிரவர்த்தனாய உத்திஷ்டதி, திருப்பி என்ன பண்றான், காத்தாலே பறக்கிறான், ஐயோ நான் தூங்கிட்டேனே, இந்த காரியம் பண்ணணும் அந்த காரியம் பண்ணணும், எத்தனை எனக்கு இருக்கு நினைச்சு, நான் அவ்வளவு சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கேன், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும் யோசிச்சு வச்சிருக்கனே, அது அத்தனையும் பண்ணணும்னு எழுந்துக்கிறமே, பிரவர்த்தனாய உத்திஷ்டதி, அதனால மோக்ஷம் கிடையாது, இது இது வெறும் ஓய்வு தான். அந்த ஓய்வு எடுக்கிறது யாருக்கிட்டன்னு எம்பெருமான் கிட்ட, அதனால யாரு நான் தூங்கினோ நான் தான் எழுந்து வரேன் காத்தால, அதனால பகவான் என்ன ரட்சிக்கிறான், என்னை யாரும் எடுத்து போயிடாமல் என்னை பார்த்து ரட்சிக்கிறான் அப்படின்னு சூத்திரம் வியாக்கியாதம் செய்வ, அவன்தான் எவன் எவன் தூங்கினானோ அவன் தான் எழுந்து வரான். தூ அப்படின்றது, தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷம் தள்ளப்படுறது, கர்ம புண்ணியபாபரூப கர்மா அதை அனுபவிக்கணும் அது இருக்குது, அனுஸ்மிருதி பிரத்ய விஜானம் அது இருக்குது, சப்தம் எத்யத் பவந்தி ததா பவந்தி, தூங்கறச்சே எப்படி எப்படிலாம் இருந்தானோ அப்படி அப்படியே எழுந்து வராம எழுந்திருக்கு தேவம் அப்படின்றது, விதிப்பியக அப்படின்னு சொன்னதுனால உபாதன விதிகள், அந்த உபாதன விதிகள் எல்லாம் வியர்த்தமா போகவே கூடாது, அது வியர்த்தமே கிடையாது. அதனால இந்த இத்தனை காரணங்கள்னால எவன் தூங்கினானோ அவன் தான் எழுந்து வரான் அப்படின்னு இந்த அதிகாரத்தினுடைய சாரம். அதனால என்ன எடுத்து, ஓய்வு எடுத்துக்கிறது, எதுவுமே தெரியாம இருக்கிறது, அஜ்ஞானியாவே இருக்கிறது அப்பவும், அதே மாதிரி எவ்வளவு தூங்கினா என்ன, திருப்பி எழுந்தாக்க இதே உடம்பு தான், இதே கஷ்டங்கள் தான், இதே சுகதுக்கங்கள் தான், திரும்ப திரும்ப சக்கரக்கமா மாறிண்டே இருக்கிறது, ஒரு யந்திரம் மாதிரி சுத்தின்றே இருக்கும்,
இப்படிப்பட்ட ஹேயமான சுவாவம் நமக்கு இருக்கு, நம்ம உடம்புக்கு, நம்மளுடைய பிரவர்த்திகளுக்கு. அதே எம்பெருமானுக்கு அது கிடையாது. அவன் நிம்மதியா நம்மளை ரட்சிக்கிறான், அதனால சுத்த கோப்தா அப்படின்னு அவனுடைய ஹே பிரச்சனைகத்தம். இவனும் ஓய்வு எடுக்கணும்னு இவன் தூங்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி இவனுடைய ஸ்திதி. அதே யோகிய பத்தி சொல்லச்ச, யானிஷா சர்வபூதானாம் சஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. நம்மளா இந்த பாமர ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, பறக்கிற அல்பமான விஷய சுகத்துக்கோசரம் முழிச்சல் இருக்காவா. அந்த சமயத்துல யோகி இருக்கான் பாருங்க, அவன் தூங்கிட்டு இருக்காம அவர் இருட்டு மாதிரி இருந்தான் அவனுக்கு. அந்த மாதிரி சிந்தனை அவனுக்கு கிடையாது யோகிக்கு, அவன் நிம்மதியா இருக்கான். அதே மீதி ஜனங்கள்லாம் இந்த மாதிரி ஞானம் ஆத்த ஞானம் இல்லாம அல்லாடின்னு இருக்கிறது, அவன் முழிச்சுட்டு இருக்கான், எப்பொழுதும் ஆத்மானுபூதியோட அவன் இருக்கான் அப்படின்னு ரெண்டாம் அத்தியாயத்துல பிரமாணம் சாதிக்கிறார். ஆகையினால அந்த மாதிரி நாம இருக்கணும், அது இல்லாததுனால நமக்கு ஹேயங்கள் அவ்வளவு வந்து நிக்கிறது. அதனால இந்த ஹேயங்கள் வரக்கூடாது, வைராகியம் வரணும். அதுக்கோசம் இந்த அதிகரணம் வந்தது. இந்த அதிகரணத்துக்கு கர்மானு ஸ்மிருதி சப்த வித்யதிகரணம் அப்படின்னு பேர். கர்மானு ஸ்மிருதி சப்த வித்யதிகரணம் அப்படின்னு அரசன் குருபரம்பராயே நம்ம